ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெறும் 1000 ரூபாய் பட்ஜெட் சிமெண்ட்டுக்கு நல்ல பிரைட்டான அமோலெட் டிஸ்பிளே மற்றும் கால் பேச வசதி உள்ள நல்ல ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் 1000 ரூபாய் பட்ஜெட் சிமெண்ட்டுக்கு பீடெக்ஸ்பி பிராண்ட்லேருந்து சேல் பண்ணுற பீடெக்ஸ்பி அன்பாண்ட் ப்ரோ அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் வாட்ச் பற்றி பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். பீடெக்ஸ்பி பிராண்ட் பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டைமில் ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட் சிமெண்ட்டுக்கு நல்ல குவாலிட்டியான ஸ்மார்ட் வாட்ச் அதிகமாக வந்து லான்ச் பண்ணுறாங்க. மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பாக்ஸ் பேக்கேஜிங் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் வாட்ச் பொறுத்த வரைக்கும் வெறும் 1000 ரூபாய் பட்ஜெட் சிமெண்ட்டுக்கு அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து சேல் பண்ணுறாங்க. வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உள்ளாடி ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணுற வாட்ச் வந்து எப்படி இருக்குமோ அதே போல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்குது. அதுக்கப்புறமா சார்ஜிங் கேபிள், பீடெக்ஸ்பியோட ஸ்டிக்கர், யூசர் மேனுவல் மற்றும் வாரண்டி கார்டு பாக்ஸுக்குள்ளாடி வச்சுருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச் பொறுத்த வரைக்கும் இதே பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு மற்ற பிராண்டோட வாட்சை கம்பேர் பண்ணும்போது குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு மெட்டாலிக் ஃபினிஷ்டில் வந்து வாட்சோட டயல் வந்து இருக்குது. இந்த வாட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக ரொம்ப ரொம்ப ஸ்லிம்மாக வந்து இருக்கனால வாட்ச் வந்து கையில் கெட்டும் போது நல்ல கம்ஃபர்டபுளாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த வாட்சோட சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேட்டிங் க்ரௌன் பட்டன் வந்து இருக்குது. ரொட்டேட்டிங் க்ரௌன் பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா ரெண்டாவது பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வாட்சோட ஸ்போர்ட் மெனு வந்து ஓப்பன் ஆகுது. இந்த வாட்சில் 100க்கும் மேற்பட்ட ஸ்போர்ட் மோடு வந்து இருக்குது. இந்த வாட்சில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா இந்த வாட்சில் வந்து பெரிய டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு 1.96 இன்ச்சில் அமோலெட் டிஸ்பிளே வந்து இருக்குது. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்ல கிறிஸ்டல் கிளியராக வந்து இருக்குது. நல்ல பிரைட்டான டிஸ்பிளே வந்து இந்த வாட்சில் வந்து இருக்குது. அதே போல் இந்த வாட்சில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து இருக்குது. இந்த வாட்சில் 60Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கனால வாட்சோட யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக வந்து இருந்துச்சு. இந்த 1000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நல்ல குவாலிட்டியான டிஸ்பிளே இந்த வாட்சில் வந்து இருக்குது. அதே போல் இந்த கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு கால் பேசுகிற வசதி இந்த ஸ்மார்ட் வாட்சில் வந்து இருக்குது. இந்த வாட்சை உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் ப்ளூடூத் வழியாக பேர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கால் வந்து பேசிக்கலாம். டயல் பேட் வந்து இருக்குது, டயல் பண்ணி கால் வந்து பண்ணிக்கலாம். ரீசன்ட் காலை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு சில காண்டாக்டை இந்த வாட்சில் சேவ் பண்ணி வச்சு உங்களால் கால் வந்து பண்ண முடியும். இப்படி எல்லா விஷயங்களுமே நல்லா இருந்தாலும் இந்த வாட்சில் பேட்டரி லைஃப் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். நார்மல் யூசேஜுக்கு 5 நாள் வரைக்கும் பேட்டரி லைஃப் வந்து கிடைக்குது. இந்த ஸ்மார்ட் வாட்ச் பொறுத்த வரைக்கும் கையில் கெட்டுறதுக்கு வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த வாட்சில் மேலேருந்து கீழே வந்து ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா வாட்சோட கண்ட்ரோல் சென்டர் வந்து ஓப்பன் ஆகுது. இந்த வாட்சில் 7 வகையான மெனு ஸ்டைல் வந்து இருக்குது. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கீழேருந்து மேலே வந்து ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் உள்ள ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இதே போல் அப்ளிகேஷன் உள்ள நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இந்த வாட்ச் மூலமாக உங்களால் பார்க்க முடியும். லெஃப்ட்லேருந்து ரைட்டில் வந்து ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா வாட்சோட ஷார்ட்கட் மெனு வந்து ஓப்பன் ஆகுது. இந்த வாட்சுக்கு IP67 ரேட்டிங்ஸ் வந்து இருக்கனால நீங்கள் ரெயினில் கூட இந்த வாட்சை யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே இந்த வாட்சுக்கு வந்து வராது. அதே போல் இந்த வாட்சில் ஆக்டிவிட்டி ட்ராக்கிங், ஸ்லீப் ட்ராக்கிங், ஹார்ட் ரேட் மானிட்டார், பிளட் ப்ரெஷர் மானிட்டார், பிளட் ஆக்சிஜன் லெவல் மானிட்டார், வெதர் அப்டேட், கேமரா மற்றும் மியூசிக் கண்ட்ரோல், வாய்ஸ் அசிஸ்டன்ட், அலாரம், ஸ்டாப் வாட்ச், டைமர் போன்ற வசதிகள் இந்த ஸ்மார்ட் வாட்சில் இருக்குது. இதே பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு போட், ஃபயர் போல்ட், நாய்ஸ் இதேமாதிரி பிராண்ட்லேருந்து நிறைய வாட்ச் வந்து சேல் பண்ணுறாங்க. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்சோட குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த வாட்சோட டிஸ்பிளே குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் 1000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி நல்ல குவாலிட்டியான அமோலெட் டிஸ்பிளேயில் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வாட்சை கண்டிப்பாக வாங்கிக்கலாம். இதே போல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.